மூஷிக வாகன மோதகத்தை சாமரக்கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்கின விநாயக பாதனமஸ்தி. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, இந்த சோபக்கிருத வருஷம் பங்குனி மாதம் 14/3/2024 முதல் 13/4/2024 வரை இருக்கக்கூடிய பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பாக சில விசேஷங்கள் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதத்தினுடைய முதல் நாள் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்யவான் சாவித்ரி விசேஷம். அதாவது சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவன் தீர்க்க ஆயுளோடு இருந்து பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை யமனிடம் பெற்ற நாள். அது பெற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னா சத்யவான் சாவித்ரி. யமலோகம் வரை சென்று தன்னுடைய கணவனை மீட்டு கொண்டு வந்த நாள். அந்த நாளானது பங்குனி 1ஆம் தேதி 14/3/2024 அன்று காலை 11 மணி முதல் 12 மணி வரை பூஜைக்கு உகந்த நேரம், சரடு கட்டிக்கொள்ளக்கூடிய நேரம். இதை மனசில் பதிய வச்சிங்க. அடுத்ததாக பார்த்தால் பங்குனி உத்திரம். 24/3/2024 பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்த நாள். திருமுருகப் பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாட்கள். காவடி எடுத்து முருகப்பெருமானை பால் அபிஷேகம் செய்து வணங்கக்கூடிய நாள். இந்த இரண்டு விசேஷமும் இந்த மாதத்தில் இருக்குது. இது எல்லாரும் கடைபிடிக்கும்படியாக வேண்டிக் கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மலக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, 14/3/2024 13/4/2024 வரை உள்ளான இந்த பங்குனி மாத பலன்கள். ராசியினுடைய அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில், ஏற்கனவே இருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அஷ்டம ராகு, 2ஆம் இடத்து அதிபதியான புதன் அதே 8ல், 3-க்கும் 10-க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அது கூட சேர்ந்து 4 கிரக சேர்க்கையாக மாறும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் அங்கே வந்து சேரக்கூடிய செவ்வாயும் இதுதான் உங்களுடைய கிரக அமைப்பு. இது கண்ட சனின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் சொந்த ஜாதகத்தில் கண்ட சனியோ அஷ்டம சனியோ இருந்து பிறப்பில் அந்த ஜாதகத்தில் பிறக்கும்போது இருந்து இருக்கக்கூடிய ஜாதகர்கள், நான் சொல்கிறது இந்த கிரகங்கள்லாம் சிறு வயது 15-14 வயசு வரைக்கும் எதுவுமே பண்ணாது. 14 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜாதக கொச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் போலவே ஜாதக அடிப்படையில் பிறந்த ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கொச்சார பலன்கள் அந்த அளவுக்கு பெரிய கட்டமாக இருந்ததுன்னா கட்டத்தை கொடுக்காது, சுகமாக இருந்ததுன்னா மட்டுப்படுத்தி தான் கொடுக்கும். அதாவது லாபகிரகங்களாக இருக்கக்கூடியதும் சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடியதும் ஆகா ஓகன்னு யோகத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள், நிறையா ஜோசியர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த யோகத்தையும் கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள், பொதுவாக அதிர்ஷ்ட கிரகங்கள் எடுத்தால், சுபகிரகங்கள் எடுத்தால் உங்களுக்கு யோகக்காரனாக இருக்கக்கூடியதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மரக்கணம் சிம்மராசிக்கு 1, 5, 9 கோணாதிபதிகள், அவர்களுடைய இடத்தை பொறுத்து அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம், அவங்க வாங்கியிருக்கிற நட்சத்திரம், எந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, காலில் நட்சத்திர சாரம், அந்த சாரநாதன் எங்கே இருக்காரோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். எல்லா அதிர்ஷ்டமுமே திருமணம் பண்ணுறதுக்கு மனைவி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மனைவி கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கிறது அதிர்ஷ்டம், அந்த வேலை சிறப்பாக இருந்து அதில் பணம் கிடைக்கிறது அதிர்ஷ்டம், அப்பா அம்மா உங்களை பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு செஞ்சு கொடுக்கறது, கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்களை மகனாவோ மகளாவோ குழந்தையாவோ பார்த்து வளர்த்தக்கூடியது அதிர்ஷ்டம், இதெல்லாம் அதிர்ஷ்டம். அதெல்லாம் 1, 5, 9 கிரகங்கள் சம்பந்தப்பட்டது.
இப்போ ஏழில் சனி இருக்குது, செவ்வாய் வருது, அட்டமத்தில் இது இருக்குது. அப்போ இப்போ உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய கிரகம்னு எடுத்தால் குரு 9. இந்த குரு 9 இடத்து குரு அதனுடைய பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால சட்டை என்னது, ஆனால் மாப்பிள்ளை அவர் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ராசிக்காரர்கள் நல்லவர்கள், அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் எதுவுமே அந்த நேரத்துக்கு கிடைக்காது, இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அடுத்தவனுக்கு போயிடும். ஒரு லட்டு கொடுக்குறார் ஒருத்தர், ஸ்வீட் கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, கை நீட்டி வாங்க போகிறீங்க உங்கள் கை. அது அது இதை விட உதாரணம், நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு விசேஷ நாட்டில் பிரசாதம் கொடுப்பாங்க, குருக்கள் தீபாரணம் பண்ணி பிரசாதம் கொடுப்பார். இவர் இப்படி கை நீட்டி வாங்குவார், இவருக்கு மேலே ஒருத்தர் வந்து அந்த கையை நீட்டி அதை வாங்கிட்டு போயிடுவார். அவர் உங்களுக்கு கொடுக்க தான் வருவார், அதுக்குள்ளே கொடுக்க அவர் கைக்கும் அவர் கொடுக்கறதுக்கும் உங்கள் கைக்கும் நடுவில் இன்னொரு கை வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறத தட்டி பறிக்கக்கூடிய நபர்களாக அடுத்தவர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு முகம் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, முகம் தெரியாதவங்களும் இருப்பாங்க. இதுதான் மெயின். அந்த வகையில் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சரி, இந்த 4 கிரகங்களும் மட்டமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு மேலே முதலாளியாக இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் வருவதற்கும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியினால் தொந்தரவு வர்றதுக்கும், குடும்பத்தில் நீங்கள் சிறு வயது நபராக இருந்து அப்பாவினுடைய தொழில் செய்கிறீங்க, அப்பா தான் உங்களுக்கு முதலாளி அப்படின்னா அவருடைய கொஞ்சம் சங்கடமான சில விஷயங்களும் உங்களை நோக்கி வருவதற்கும் உண்டான காலகட்டமாக இருக்குது. அதனால் அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறது படிப்பு, சிம்மராசிக்கு படிப்பை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லவே முடியாது. திடீர்னு தானாக படிப்பாங்க, திடீர்னு படிக்க மாட்டாங்க, திடீர்னு படித்தே தீரணுங்கிற ஒரு கட்டாயத்தோட கங்கணம் கட்டிட்டு படிப்பாங்க. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு பலன்கள் தனி. 2 இடத்துல கேது இருக்கிறதுனால நல்ல புரிதல் இருக்கும், எதை எந்த நேரத்தில் எப்படி படிக்கணும், எப்படி பரீட்சையில் போய் எந்த நேரத்தில் அதை வந்து பிரயோகம் பண்ணி எழுதி மார்க் வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். திருமண வயது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம்தான் ஆகும், இருந்தாலும் நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை வேண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏற்கனவே ஒரு குழந்தை இருப்பவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது, கண்டிப்பாக இந்த காலகட்டம் 2 குழந்தை கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும், அதிகபட்சம் ஆண் குழந்தையாகவே பிறக்கும். திருமணமாகி 5 ஆச்சு, 6 ஆச்சு அப்படின்னு ரொம்ப இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் குழந்தை யோகம் உண்டு. 34 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அனைவருக்கும் உத்தியோகம், எதிர்பார்த்த இடத்துல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கெல்லாம் இந்த கிரகம் வந்து கெடுதல் பண்ணாது. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணதோ அதெல்லாம் முன்னாடியே, இப்போ ரிசல்ட்டு நீங்கள் தான் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம். இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக பரீட்சை எழுதுறவங்க, எந்த வயதுக்காரங்களாக இருந்தாலும் சரி, பரீட்சை எழுதுறவங்க 1-2 படிக்கணும். 40 வயசுக்கு மேலே 53 வயது வரை இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்ப ஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்கு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுக்கும், குடும்பத்தினால நிறைய கஷ்டங்கள் வரும். பெண்களுக்கு கட்டம் வர்றது குறைவாகத்தான் இரு கட்டம் வரும், ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப அமைதி இல்லாமல்
குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனசுக்குள்ளே போட்டு உழட்டின்றே இருக்கக்கூடிய நேரம். அதனால் எதை பற்றியும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காம மன தைரியத்தோடு விடாமுயற்சியோடு எல்லா காரியத்தையும் செய்யுங்க. சொல்கிறதுக்கு வேணால் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்லுவேன், ஆனால் அதை கட்டப்பட்டு நீங்கள் கடைபிடிக்கிறவங்க செய்கிறவங்க உங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். இருந்தாலும் மனசில் சங்கடப்படாமல் கொஞ்சம் எதிர்நீச்சல் போடுங்க, நல்லதே நடக்கும். 53 வயசுக்கு மேலே 66 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்களுக்கும் கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உடல்நிலையில் அக்கறை பார்த்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே போல் பிரயாணங்களில் வண்டி ஓட்டக்கூடியவர்கள், காரு பைக்கு இதெல்லாம் ஓட்டக்கூடியவங்க, இந்த வயசுக்காரங்க சிந்தனையை செதற விடாமல் நல்ல முறையில் நிதானமாக டிரைவிங் பண்ணுங்கள், எந்த கட்டமும் வராது. மகாலட்சுமியை வேண்டுங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையான பெருமாள் கோவிலுக்கு போய் தாயாரை வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கட்டங்கள்லாம் தன்னால் சரியாகும். 67 வயசுக்கு மேலே 77 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம். எங்கேயும் போய் யாருக்காகவும் போய் எந்த விஷயத்துக்காகவும் நினச்ச உடனே எல்லா காரியத்தையும் செய்யணும்னு சொல்லி அவசரப்படாமல் ரொம்ப யோஜனை பண்ணி செஞ்சிங்கன்னா எல்லா காரியமும் நல்லதாகவே இருக்கும். அதே போல் இந்த வயதானவர்கள்ட்ட தான் இந்த குடும்ப சண்டையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் குறைவான மனமும் தைரியமும் கொஞ்சம் குறையிறதுமாக இருக்கும். ஆனால் அத்துணை வயதினருக்கும் இந்த மாதத்தில் இந்த கௌரவத்தோடு வாழறேன் கௌரவத்தோடு வாழறேன்னு சொல்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் புகழ் கூடும், கௌரவத்தினால் புகழ் கூடும். அது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அரசு பதவியில் புகழ் கூடும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புகழ் வரும். அதனால் இந்த புகழானது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம், நல்லதே நடக்கும்.